அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுகிற போது அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்ந்து பாராட்டுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ரசூலுடைய குடும்பம்னா அது என்ன, யாரெல்லாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அவங்க பிள்ளைகளும் மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு சொன்னால் அவங்க பிள்ளைங்க மட்டும் கிடையாது, அவங்க சின்னத்தா மார்க பெரியத்தா மார்க பெரியத்தா பிள்ளைங்க சின்னத்தா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தது தானே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். நீங்கள் அகல பைத்தன்ற அந்த பட்டியலை எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம்னு பெருமானார் அவங்களுடைய 11 மனைவிமார்கள், அவங்களுடைய 7 குழந்தைகள், அதே போல அவர்களுடைய 4 அவர்களுடைய 3 மருமகன்கள். இவங்க மாத்திரம் குடும்பம் அல்ல, பெருமானாருடைய குடும்பம் என்று சொல்லுகிற போது அது பரந்த அர்த்தத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நமக்கும் கூட அப்படித்தானே இருந்துச்சு. நம்ம குடும்பம்னா அதில் யார் வருவா? சின்னத்தா பெரியத்தா வருவாங்களா இல்லைங்களா? நம்ம குடும்பம்னா பெரியத்தா சின்னத்தா மக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, பெரியத்தா சின்னத்தா கூட தூரத்து சொந்தமாயிடுச்சு. தூரத்து சொந்தம் என்கிற நிலைக்கு வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது, குடும்ப உறவுகள் என் குடும்பம் என்றாலே இந்த சொந்தங்களை எல்லாம் பராமரிக்கிறது, இந்த சொந்தங்களை எல்லாம் நேசிச்சு வாழ்றது. குடும்பம்னு சொல்லும்போது கூட மார்க்கம் எல்லா மூமின்களையும் ஒரே குடும்பம் என்கிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மூமின்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தினர்கள். அப்ப அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ரெண்டு வழி சொல்லுது மார்க்கம். என்ன செய்யணும்? அத்தவத்துது, எல்லாரையும் நேசிக்கணும். மனுஷனா பிறந்தா மனுஷர்கள் எல்லாத்தையும் நேசிக்கணும், அது குடும்ப உறவை பராமரிப்பது. ரெண்டாவது அல் அதில், நீதி, எல்லாருக்கிட்டையும் நீதமா நடக்கணும், யாருக்கும் அநியாயம் பண்ணிடக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது. இது பொதுவான உறவு முறையை பராமரித்தல். அதுக்கு அடுத்து இரத்த பந்த உறவுகளை பராமரித்தல். அதுல இந்த ரெண்டுக்கு மேல வேற பல செய்திகளை சொல்லுது. காசு பணம் கொடுத்தல், இரத்த பந்த உறவுகளுக்கு காசு பணம் கொடுத்து உதவ வேண்டும், நம்முடைய செல்வாக்கால் உடலால் உதவ வேண்டும், அவங்களுடைய நிலைமையை கண்காணிக்கணும். மார்க்கம் சொல்லுதுங்க, நம்ம சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க, இன்னைக்கு சாப்பிட்டாங்களா, இந்த பெருநா வரப்போகுது அதுக்கு துணி எடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதையெல்லாம் அவங்க கவனிச்சிட்டாங்களா, இதை கவனிக்கணும். அவர்களுக்கு பண உதவி செய்யணும், அவர்களுடைய சூழ்நிலைகளை கவனிக்கணும், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதில் முதன்மையாக இருக்கணும். முதல்ல பொதுவான உறவுகளுக்கு ரெண்டு தான், மற்ற உறவுகளுக்கு இப்படி 4 கடமைகளை செய்ய வேண்டும்னு மார்க்கம் சொல்லுது. இதெல்லாம் செய்யணும். அப்படி சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப உறவுகள் விஷயத்தில் அவங்க அதுக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க. முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைங்களை பாராட்டினாங்க, குழந்தைங்களை பாராட்டினாங்க. அரபு நாட்டில் இது நடக்காதான், அரபு நாட்டில் குழந்தைகளை பாராட்டுவதோ கொஞ்சுவதோ வழக்கத்தில் இல்லை. அவங்க அதை பலகீனமாக கருதினார்கள். ஒரு குழந்தையை எப்போ பாராட்டுவாங்கன்னா, யுத்தத்தில் தந்தைக்கு உதவியாக வருகிற ஒரு சூழ்நிலை வருகிற போது மாத்திரமே ஒரு மகனை பாராட்டினார்கள். தந்தையோடு சேர்ந்து யுத்தத்திற்கு வருகிற மகன் அப்போ பாராட்டினாங்க, அது வரைக்கும் பாராட்ட மாட்டாங்க. வந்தால்தான் சொத்தே கொடுப்பார்கள், இல்லை என்றால் சொத்து கொடுக்க மாட்டார்கள், அப்படி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை பாராட்டுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி வேற யாரும் அவங்க குழந்தைங்க விஷயத்துல சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமத்து பிலாத்து மின்னி, ஃபாத்திமா என் சதை துண்டு, ஃபமன் அகலபஹா அகலபனி, யார் ஃபாத்திமாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகி விஷயத்தில் சொன்னது மாத்திரமல்ல, மற்றவர்கள் விஷயத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது பிரபலமாக இருக்குது, அதனால நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தந்தை அவருடைய பிள்ளைகளை பாராட்டி பாராட்டி வளர்க்கிறேன்,
பாராட்டி நீ என் செல்லம், என் நெருக்கு, என் செல்லம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை பாராட்டி பாராட்டி வளர்க்கணும். குழந்தைகளை ஏசி திட்டி வளர்க்கக்கூடாது. நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் உதவியா இருப்பியா, எப்போதுமே இந்த அவநம்பிக்கைக்குரிய வார்த்தையே சொல்லக்கூடாது பிள்ளைகள்கிட்ட. நீ எல்லாம் எனக்கு எங்கடா, நீ எல்லாம் எங்கடா எனக்கு உதவ போற, உன்னால எனக்கு கஷ்டம்தான். இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் விஷயத்தில் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் கொஞ்சம் தாறுமாறாக இருந்தால் முதல்ல ரப்பிட்டு துவா கேட்கணும், அதுக்கப்புறம் பக்குவமாக தான் கண்டிக்கணும். பிள்ளைங்க விஷயத்தில் தப்பான வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களிடத்தில் கண்டிப்பாக பேசியிருக்கிறாங்க. ஃபாத்திமா, நான் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா, நான் உன்னை காப்பாற்ற முடியாது, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் கசப்பான வார்த்தைகளை சொன்னதில்லை. எல்லா தாய் தகப்பனும் நினைச்சுக்கணும், பிள்ளைங்க விஷயத்துல கசப்பான வார்த்தையை சொன்னா பின்னால அது பாதிக்கும். அந்த பிள்ளைங்களுடைய இதயத்துல அது பதிஞ்சு போயிடும், பின்னால் அது பாதிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளைகள் விஷயத்தில் கசப்பான வார்த்தையை சொன்னதில்லை. அவர்களை பாராட்டுவார்கள், அவர்களை அவர்களுடைய சந்தோஷமான பொழுதுகளில் அவர்களோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை முத்தமிடுவாங்க. அரபு நாட்டில் குழந்தைகளை முத்தமிடுகிற பழக்கம் இருக்கவில்லை. ஒரு ஹதீஸ் வருகிறது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்குதுங்க, ரசூலுல்லாஹ் சொந்த வாழ்க்கையில சோகத்தை அனுபவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் போது, அவங்க வாழ்ந்த சமூகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தமிடுறாங்க, பக்கத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி பக்கத்துல நிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரை முத்தமிடுறதை பார்த்துட்டு அக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இன்னலி அஷரத்து மினல் வலத், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் அவர்களில் ஒருவரை கூட முத்தமிட்டதில்லை. ஆச்சரியமா இருக்கா இல்லைங்களா, 10 குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட முத்தமிட்டதில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு வலியுறுத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால தான் சஹாபாக்களுடைய முன்னிலையில பேர குழந்தைகளை கொஞ்சுவாங்க. ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல பயான் செய்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்கன்னு பார்த்த உடனே மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அரவணைத்து கொண்டு மிம்பரில் ஏறி சென்றார்கள்னு வருது. மிம்பர்ல ஏறி இருக்கும் போது ஏங்க இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த சஹாபாக்களுக்கு அதை புரிய வைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளில் நாம் முதலில் பராமரிக்கிற உறவு நம்முடைய பிள்ளைகளுடனான உறவு. அந்த உறவில் அன்பு இருக்க வேண்டும், அந்த உறவில் கனிவு இருக்க வேண்டும், அந்த உறவில் நம்முடைய நெகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும். கசப்பான வார்த்தைகள் அதில் வந்துவிடக்கூடாது. கண்டிப்பு இருக்கலாம், கண்டிப்பு இருக்கலாம், ஆனால் அதில் கசப்பு இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல பெண் குழந்தைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 4 பெண்கள் இல்லையா? ஒரு தடவை சொல்லுவோமா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, இவங்க தான் ரசூலுல்லாஹ் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதிகமாக வாழ்ந்தவங்க. இதில் இந்த 4 பெண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள பராமரிச்சாங்க பாருங்க. அதுல அற்புதமான வழிமுறை இருக்கிறது. 4 பெண்களுக்கும் மாப்பிள்ளை தேடுகிற போது ஒரு சிறப்பான கனிவு மிக்க ஒரு தந்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை தேடினாங்க. மாப்பிள்ளை தேடுற விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோட போகவே இல்லை. எல்லாரும் பெரிய அளவில் ஏமாந்து போற விஷயம் அது. பெண் குழந்தைகளுக்கான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் தவறி போய் விடுவது, அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக.
ஒவ்வொரு பெற்றோர் எந்த பெற்றோருக்கும் மிகப்பெரிய கவலை பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை தப்பான ஆள்கிட்ட போயிடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று மருமகன்களை தேர்ந்தெடுத்தார்கள், மணிமணியாக தேர்ந்தெடுத்தார். மூணு பேர்த்த மொதல் மருமகன் நமக்கெல்லாம் அவ்வளவு பரிச்சயம் இல்லாதவர் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. மனப்பாடம் பண்ணிக்கும், அவர் பேரு அபுல் ஆஸ். மற்ற மருமகன்கள் நமக்கு தெரியும், இவர் ஒருத்தருடைய பேர் மட்டும் நமக்கு தெரியாது. ரொம்ப வெரி பக்கா ஜென்டில்மேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை ரொம்ப பாராட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இவரை ஒப்பிட்டு சிறப்பித்து சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொழுந்தியா மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொழுந்தியா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரியுடைய மகன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மக்காவில் இருக்கும் போதே அவர் முஷ்ரிக்கா இருந்தார், அப்போ காஃபிரா இருந்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மக்கால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் அம்மாவையும் தங்க வச்சாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள், பெண் மக்களை கட்டி கொடுத்து தூரமான இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றால் தூரமான இடங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு இதிலிருந்து ஒரு செய்தி எடுக்கிறாங்க. தூரமான இடங்களுக்கு கட்டி கொடுக்கலாம், ஆனால் மாப்பிள்ள அதுக்கு ஏத்தாலா இருக்கணும். ஏன்னா நீங்கள் இல்லாத இடத்தில், உறவுகள் இல்லாத இடத்தில் நீங்கள் பெண் குழந்தைகளை கட்டித்தருகிற போது அந்த பெண்ணுக்கான முழு பாதுகாப்பு யாருடையது? இந்த மாப்பிள்ளையுடையது. அவர் எப்படி இருக்கணும்னா அந்த பெண்ணுக்கு உறுதுணையானவராக இருக்கணும். அபுல் ஆஸ் அப்படி இருந்தார், மாஷா அல்லாஹ் அபுல் ஆஸ் அப்படி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்காவுடைய காஃபிர்களுடைய எதிர்ப்பு அதிகரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்கல்ல, மதீனாவுக்கு வந்த உடனே அபூஜஹலுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் கடுமையான கோபம் வருது. அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அபுல் ஆஸ்ட வர்றாங்க. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தன்னோட வந்து சொல்கிறாங்க, முஹம்மதுனுடைய மகளை நீ விட்டுவிடு, ஃபாருக் பின் தஹா, நீ முஹம்மதுனுடைய மகளை விட்டுரு, அவர் நம்முடைய சமூகத்துக்கு எதிராக போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை தூண்டுறாங்க. அப்படி தூண்டிய போது அபுல் ஆசு சொன்ன வார்த்தை வரலாற்றில் இருக்குது. அவர் சொன்னார், எனக்கு அவருடைய மகள் எதிரி அல்ல, எனக்கு அவருடைய மகள் எதிரி அல்ல. எனவே நீ, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீ அவருடைய மகளை விட்டு அரபு நாட்டில் ஆக சிறந்த அழகான பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அபூஜஹல் சொன்னான். எனக்கு அரபு நாட்டின் எந்த பெண்ணும் தேவையில்லை என்று சொல்லி அபுல் ஆஸ் வேறொரு அந்த ஜைனப் அம்மாவை விடவும் இல்லை. அன்றைய அரபுக்களுடைய பழக்கத்தில் ஒருத்தர் ரெண்டு மூணு மனைவி வச்சுக்கிறதுங்கிறது சகஜம். அபுல் ஆஸ் ஜைனப் அம்மா இருக்கிற வரைக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணவும் இல்லை. பல பேர் அபுல் ஆசிடத்திலே வந்து நீ இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று சொன்னபோது அவங்க அதுக்கு சம்மதிக்கலை. அதனால தான் ரசூல்லா ஒரு இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வேற சில பேர் பொண்ணு கொடுக்க வந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கார். ஃபாத்திமா அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கும் போது வேற சில பேர் பொண்ணு கொடுக்க வந்தாங்க, சம்பந்தம் பேச வந்தாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுல விழுந்துச்சு. தன்னுடைய மகளுக்கு போட்டியாக இன்னொருவர் கொண்டு வருவதை போடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிச்சுக்கல. பள்ளிவாசல்ல மெம்பர்ல ஏறி நின்னாங்க. ரசூல்லா மெம்பர்ல ஏறி நின்று பேசினாங்க, என் மகளுக்கு எதிராக இன்னொரு திருமணம் செய்யப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 வருஷம் ஜைனபும் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. அப்படி பிரிஞ்சிருந்த சந்தர்ப்பத்தில் கூட அபுல் ஆஸ் இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த மருமகனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. அதனால அபுல் ஆஸ் மிகச்சிறந்த ஒரு மருமகன். அப்ப மருமகன்களை தேர்ந்தெடுக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுப்பான ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. அபுல் ஆஸினுடைய வரலாறு பேசணும்னா அது ஒரு பெரிய வரலாறு. அவர் இஸ்லாத்துக்கு வரல, பத்ர் யுத்தத்தின் போது முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டையிட்டார், காஃபிர்களுடைய அணியில் இருந்தார். அவரை சிறைபிடிச்சு வந்தாங்க. சிறைபிடிக்கப்பட்ட 70 பேர்களில் ஒருவராக அபுல் ஆஸ் இருந்தார்.
மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் கைகள் கட்டி போடப்பட்டிருந்த நிலையிலே பெருமானாருடைய மூத்த மருமகன் அபுல் ஹாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு இருந்தாங்க. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல. எல்லாரையும் காசு கொடுத்து மக்காக்காரங்க மீட்டுட்டு போனாங்க. அபுல் ஹாஸை மீட்பதற்காக மக்காவில் இருந்து ஜைனப் அம்மா, ஹதீஜா அம்மா அவங்களுக்கு கொடுத்த சில நகைகளை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த நகைகள் ஒரு பொட்டலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகைகளை பிரித்து பார்த்தவுடனே நெகிழ்ந்து போனார்கள். அது ஹதீஜா அம்மாவுடைய நகைகள். உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த நகைகளை எல்லாம் திருப்பி கொடுத்துடலாமா? இதுதாங்க ஒரு தலைவராக இருக்கிற நிலையிலும் மகளின் விஷயத்தில் காட்ட வேண்டிய கருணையை பெருமானார் காட்டினார்கள். சில பேர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க, பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் முரட்டுத்தனமாக இருந்திருக்காங்க. காமராஜர் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? நம்ம பார்த்த அரசியல்வாதிகளில் காமராஜர் ரொம்ப நல்ல மனுஷர். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார். அவர் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த டேம்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டேமையும் கட்டினவர், அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க அம்மாவை மெட்ராஸில் இருக்கிற முதலமைச்சருடைய வீட்டில் தங்க விட மாட்டேன்ட்டார் காமராஜருடைய வரலாறு. அதை பெருமையாக பேசுவான், பல பேர் அதை பெருமையாக பேசுவான். நாம் என்ன சொல்கிறோன்னா, நீ நாட்டுக்கு முதலமைச்சருங்கிறது ரெண்டாவது தான், அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்கிறது தான் முதலாவது. இதான இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது, அதான இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. இப்போ உறவுகளுக்கு தர வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது. பல தலைவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அதை செய்தது கிடையாது. நான் ஏற்கனவே இங்கேயே சொல்லியிருக்கேன், சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லைங்க, நடிகர், ரொம்ப ஃபேமஸான நடிகர். அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் அவருடைய மகன் படிக்கிறார். மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தவங்கெல்லாம் பூங்கொத்து அவர் பையன் கையில் கொடுத்து, உங்கள் அப்பா வரும்போது நீ கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அவர் பையன் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வரும்போது நான் பூங்கொத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ அவர் கேட்டார், தம்பி நீ இங்கேயா படிக்கிறேன்னு கேட்டார். தம்பி நீ இங்கேயா படிக்கிறேன்னு கேட்டார். நீங்கள் எவ்வளவோ உலகத்துக்கு பெரிய ஆளாக இருக்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்கிறது தான் முக்கியம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இயல்பான கருணையை, இயல்பான பரிவை வெளிப்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்கலை. இந்த நகை ஹதீஜா அம்மாவோடது, திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டான். சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, யார சொல்லலாம், தாராளமாக கொடுத்துடலாம், ஆனாலும் சும்மா கொடுக்க வேண்டாம், ஒரு நிபந்தனையை வச்சுட்டு கொடுப்போம், ஜைனப் அம்மா அங்கே இருக்கிறாங்க, அவங்கள நம்மகிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வைத்து அபுல் ஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்தாங்க. அப்போ அவர் போனார். அப்போ அவர் அங்கிருந்து போனார். அதுக்கு பிறகு ஜைனப் அம்மா திரும்பி வந்துட்டாங்க. இங்கே ஜைனப் அம்மா மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வந்த பிறகும் அவர் காஃபிராகவே தொடர்கிறார். பல வருஷங்களாது, 5 வருஷம் ஆகுது தனியாக இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் சந்திச்சுக்கல, ஆனால் அவர்களுடைய திருமண உறவு ரத்து செய்யப்படவில்லை. ஜைனப் அம்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற கல்யாணம் பண்ற யோசனைக்கு வரல. அதே போல அபுல் ஹாஸும் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் இடத்துல ஒரு இடத்துல அவர் கைதியா சிக்கிறார். திரும்பவும் கைதியா சிக்கிறார், நிறைய பொருள்களோடு கைதியா சிக்கிறார். அவர் கைதியாக சிக்கியிருக்கிறார். அவர் சிக்கின அந்த சந்தர்ப்பத்தில் அபுல் ஹாஸ் அவர் மற்றவங்களை மாட்ட விட்டுட்டு அபுல் ஹாஸ் தப்பிச்சுக்கிறார். தப்பிச்சு யாருக்கும் தெரியாம மதீனால ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருக்கிற வீட்டு கதவை வந்து தட்டுறார். அதிகாலை நேரம் வீட்டு கதவை தட்டுறார். ஜைனப் அம்மா கதவை திறந்து பார்க்குறாங்க, கணவர் இருக்கிறார். 5 வருஷத்துக்கு பின்னாடி புருஷனை பார்க்குறாங்க. ஜைனப் அம்மா உடனே துணி எடுத்து போத்துக்கிட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ரு தொழுகிற நேரம், அதனால் வேகமாக பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. எல்லோரும் சஃபுகள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் தொழுகிற இடத்திலிருந்து கொண்டு ஜைனப் அம்மா சத்தமிட்டு சொன்னார்கள், மக்களே நான் அபுல் ஹாஸுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஜைனப் அம்மா சத்தமாக சொல்கிறாங்க, நான் அபுல் ஹாஸுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். தொழுக முடிஞ்சது. தொழுக முடிஞ்ச உடனே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சே உங்களுக்கு கேட்டுச்சா? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமாம் சத்தம் கேட்டுச்சு. யாரோட சத்தம்? அது ஜைனபம்மாவுடைய சத்தம். அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. முஸ்லிம்களில் யாரும் யாருக்கும் அடைக்கலம் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். எனவே அவருடைய அடைக்கலம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனபம்மா கிட்ட வந்தாங்க. ஜைனபம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, நீ கொடுத்த அடைக்கலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒன்று மறந்து விட வேண்டாம், அவர் உனக்கு ஹலால் அல்ல என்று நினைவூட்டினார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜைனபுரலி அவருடைய கணவரிடத்தில் அவர் கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் தரப்பட்டது. அவர் அந்த பொருள்களை எல்லாம் மக்காவுக்கு கொண்டு போய் யார் யாருக்கு பொருள் உரியதோ அவர்கள் எல்லோரிடத்திலும் அந்த பொருள்களை ஒப்படைத்து விட்டு அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துட்டேனா, உங்களுக்கு தர வேண்டிய பொருளை எல்லாம் நான் உங்களுக்கு தந்துட்டேனா என்று சொல்லிவிட்டு அவர் மக்காவில் வைத்து பிரகடனம் செய்தார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். இது என்ன ஜென்டில்மேன் தெரியுதுங்களா? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஜென்டில்மேன் வாழ்க்கை! அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போது கவனமா தேர்ந்தெடுத்தாங்க. அவருடைய குவாலிட்டி என்னன்னு பார்த்தாங்க. பணம் அல்ல, என்ன எவ்வளோ ஐடியில் சம்பாதிக்கிறார் அப்படின்றது, அவருடைய குவாலிட்டி என்னன்னு பார்த்தாங்க. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்ப உறவுக்கு கொடுத்த முக்கியத்துவம். அதே போல ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ரெண்டு மத்த மகள்களுக்கு, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணியமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், அல்லாஹ் அவரிடம் வெட்கப்படுகிறான், அல்லாஹ் அவரிடம் வெட்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பல பேர் பெண் கேட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் விட ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தேர்ந்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்தது மட்டும் அல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு வேலை என்னன்னா, புள்ளைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. அதனால ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, கல்யாணம் பண்ணி புள்ளையும் மாப்பிள்ளையும் பக்கத்திலேயே வச்சுக்க முடியும்னா அது சிறப்பு. ஒரு பிள்ளைய தூரமா கொடுத்தாங்களா, அது ஒரு மாப்பிள்ள கரெக்டா இருந்தா கொடுக்கலாம். மாப்பிள்ள கரெக்டா இருந்தா கூட பக்கத்திலேயே வச்சுக்க முடியும்னா நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, ஆயிஷா அம்மாவுடைய வீடு இருந்துச்சு, அதுக்கு பின்னாலேயே ஒரு அறை கட்டி அந்த அறையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் குடும்பம் வைத்தார்கள். அந்த டெய்லி பார்த்துக்குவாங்க. வெளியே கிளம்பும் போது இந்த பக்கம் வந்து பெருமானாருக்கு உண்டான வீட்டு வாசல் மஸ்ஜிது நபவியின் வழியே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகும்போது இந்த பக்கம் வந்து ஃபாத்திமா அம்மாவின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு பேரக்குழந்தைகளை அழைத்து பார்த்து முத்தமிட்டு விட்டு ஒரு வேலைக்கு புறப்படுவார்கள்னு செய்தி சொல்லுது. அப்போ பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க, பிள்ளையும் மருமகனையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிற பிரச்சனைகளை கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா அம்மாவுடைய வீட்டுக்கு வரும்போது ஃபாத்திமா அம்மாட்ட கேட்டாங்க, எங்கே அலியை காணோம்? ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் சண்டை இன்னைக்கு, அவர் எங்கேயோ போயிட்டாரு, ஆளை காணோன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை விட்டு அவர் எங்கேன்னு பார்த்துட்டு வர சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டாடிட்டு போச்சா எங்கே போக முடியும்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலில் படுத்திருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் பள்ளிவாசலில் படுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அவங்கள்ட்ட வந்துட்டாங்க. வந்து பார்த்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படுத்திருந்தாங்க. படுத்திருந்த போது அவங்க மேலே போட்டிருந்த மேல் துண்டு விலகி உடம்பெல்லாம் மண்ணாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை, என்ன என் மகள்கிட்ட சண்டை போட்டுட்டிய அப்படின்னு கோபப்படலை. கும் யா அபத்துராப், மண்ணின் தந்தையே எழுந்திருன்னு ஒரு செல்ல பெயரை கொடுத்து அவரை எழுப்புனாங்க. அதில் அவர் சந்தோஷம் அடைந்தார்னு வருது ஹதீஸ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்திலேயே அவங்களுடைய மகளை தங்க வச்சு அவங்க உறவு எப்படி இருக்கிறதுங்கிறத கண்காணித்து ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது உடனடியாக அவர்கள் அதில் தலையிட்டு அதை தன்மையாக தீர்த்தார்கள். மருமகன்களை மதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அது சிறப்பாக இருந்ததுக்கு ஒரு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு மருமகன்களையும் மதிச்சாங்க, பாராட்டினாங்க. அபுல் ஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாராட்டினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாராட்டினாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாராட்டினாங்க. எந்த மாமனாரும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. மாமனாரும் மருமகனும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது, கொஞ்சம் விலகி இருந்தாலும் ஒரு அணுக்கமும் இணக்கமும் வெளிப்பட வேண்டும். அதில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டார்களோ அது போன்ற நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த நடைமுறை. அவர்களுடைய குடும்ப உறவுகள்கிட்ட இப்படி ரசூல்லா கடைபிடிச்சாங்கன்னா இதே போலத்தான் அவங்க சின்னத்தா பெரியத்தா மக்க விஷயத்திலையும் கடைபிடிச்சாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷயம், ரசூல்லாவுடைய சிறிய தந்தை. ரசூல்லாவுக்கு சிறிய தந்தைனாலும் ரொம்ப வயசானவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஆறு மாதம் மூத்தவர், ரசூல்லாவோட ஆறு மாதம் மூத்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் யாருங்க? அப்துல்லா. அப்துல்லாவுக்கு பொண்ணு கேட்டு போனார் அப்துல் முத்தலிபு. அப்துல் முத்தலிபு அப்துல்லாவுக்கு பொண்ணு கேட்டு வஹபு குடும்பத்துக்கிட்ட வந்தார். அப்போ வஹபு குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க, உங்கள் மகனுக்கு நாங்கள் பொண்ணு தர்றோம், எங்கள் குடும்பத்து ஆமினாவை உங்கள் மகனுக்கு தர்றோம், எங்கள் குடும்பத்திலிருந்து நீங்களும் ஒரு பொண்ணு கட்டிக்கணுங்க நாங்கள். அப்போ அப்துல்லாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, அப்துல் முத்தலிபுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, மகனுக்கும் அத்தாவுக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடந்துச்சு. அதில் முந்தி பிறந்தார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆறு மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து பிறந்தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சின்னத்தான்னு சொன்னால் கூட ரொம்ப வயசு இல்லை, பக்கம்தான். ரெண்டாவது ரெண்டு பேரும் ஒரே அம்மா கிட்ட பால் குடித்தாங்க. அதனால் அவர்கள் சின்னத்தா உறவு இருந்தாலும் கூட பால் குடி உறவில் சகோதரர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சிறப்பான உறவை பரிமாறினார்கள். அதே போல ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கம், அவர்கிட்ட சிறப்பான உறவு. அவங்க வீட்டு வாசல ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு கதவு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்களாம். ஏன்னா அந்த போய் இந்த கதவு திறந்தால் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். இப்போ உறவுகளை பராமரிப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அக்கறை காட்டினார்கள். அது மாதிரி அவங்களுடைய சம்பந்திகள் விஷயத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர வேண்டிய மரியாதையை தந்தார். அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகள் எல்லாம் பெருமானாருக்கு மிக நெருக்கமாக மாறினார். அந்த உறவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ பணியிலே மிகச்சிறந்த உதவியாளர்களாக மாறினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார் தெரியுமா? அபூ ஜஹல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டான் அப்படின்னு ஒரு செய்தி அவருக்கு கேள்விப்பட்டார். அவ்வளோதான், அபூ ஜஹல் ரசூல்லாவை திட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவரை திட்டுவியா, நான் அவர் மார்க்கத்துக்கு போயிடுவேன்னு வந்துட்டார். அப்போ அந்த உறவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த உறவுகளை பாதுகாத்தது பெருமானாருடைய அவர்களுடைய அந்த கொள்கை புறப்பாட்டை, அவர்களுடைய அந்த கொள்கை வெளிப்பாட்டில் அவர்களுடைய கோட்பாடுகளை வெற்றியடைய வைக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிச்சது. எனவே இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சாதனைகளை செய்திருக்காங்க. நான் இன்னைக்கு சில விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சாதனைகளை இந்த உலகத்தில் செஞ்சாங்க. அதில் சிறப்பான சாதனைகளில் ஒன்று, மக்களை அவர்களுடைய சமூகத்திற்குள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிவகைகளை சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி வாழணும் அப்படி சொல்லிக் கொடுத்து அதற்கு வழிகாட்டவும் செய்தார்கள். நாம் அதை கடைபிடிக்கிற தௌஃபீக்கு எல்லாம் நமக்கு தருவானா? நான் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தையை உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோளாக வைப்பேன், இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு முடிவெடுப்போம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ள பல கசப்புகள் இருக்கலாம், ஆனால் அந்த கசப்புகள் நாம் ஒதுக்கிவிட வேண்டியவை. எவ்வளவு காலத்துக்கு வாழ்ந்துருப்போகிறோம்? ஆயிரம் வருஷமாக வாழ்ந்துருப்போகிறோம். கிடைக்கிற காலம் கொஞ்சம் காலம். மனுஷன் தப்பு, நான் இந்த சொந்தங்களுக்கு காட்ட வேண்டிய உரிமைன்னு சில விஷயங்களை சொல்லி காமிச்சேன் இல்லையா? பொதுவான சொந்தத்துக்கு அன்பையும் நீதியும் தரணும், இரத்த சொந்தத்துக்கு காசு பணத்தில் உதவணும், அவங்களுடைய காரியங்களை கண்காணிக்கணும்னு சொன்னா இல்லையா? அது கூட இன்னொரு செய்தி மார்க்கம் சொல்லுது,
அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விட வேண்டும். சொந்த உறவுகளுடைய தவறுகளை மன்னித்து விட வேண்டும். அதனாலே நம்முடைய குடும்பத்தில் சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்க நமக்கு எதிராக இருப்பாங்க, அவங்க நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்திருப்பாங்க. அதை வஞ்சமாக வைத்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்களுக்கு நாம் எந்த இடையூறையும் செய்துவிட வேண்டாம். பெருமானாருடைய எச்சரிக்கை இருக்கிறது, யார் சொந்த உறவுகளுக்கு இடையூறு செய்கிறார்களோ அவர்களுக்கான தண்டனை உடனடியாக கிடைத்து விடும் என்று, தாமதமாகாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி யார் உறவுகளை பேணுகிறார்களோ அவர்களுக்கு தீய மரணம் வராது என்று செல்லல்லாஹும் அவர்கள் நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு காசு பணம் கொழிக்கும் என்று வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்களது புகழ் பெருகும் என்று பாராட்டி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நினைவில் வச்சுக்குவோம். சொந்தங்களை நாம் பேணி நிற்போம், சேர்ந்து நிற்போம் என்று ஒரு உறுதி ஏற்போம். அது நம்முடைய வாழ்க்கை சிறக்க உதவும். இந்த மீலாது மாநாடு அதற்கு துணை செய்யட்டும் என்று துஆ செய்து உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்காக இந்த வாய்ப்பை தந்த ஜாமியாவனுடைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைகிறேன். அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.